சந்திப்பதில் மகிழ்ச்சி. கர்நாடக தலைநகர் பெங்களூருவில் இன்றைக்கு ராஜ்பவனில் ஆளுநர் வாஜ்பாய் வாலாவை சந்தித்து மதச்சார்பற்ற ஜனதா தளத்தின் தலைவர் HD குமாரசாமி முதலமைச்சர் ஆவதற்கான ஆதரவு தனக்கு இருக்கிறது என்று 117 MLAக்களுடைய கையெழுத்திட்ட ஆவணங்களை ஒப்படைத்திருக்கிறார். அந்த ஆவணங்களை ஒப்படைத்துவிட்டு அவர் வந்து செய்தியாளர்களிடம் பேசும்போது, இந்த 117 MLAக்களையும் உங்கள் முன்னால் கொண்டு வந்து நிறுத்த தயார், எங்களுக்கு மெஜாரிட்டி இருக்கிறது என்பதை உங்கள் கண் முன்னால் காட்ட தயார், நீங்கள் எங்களுக்கு ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை HD குமாரசாமி முன்வைத்திருக்கிறார். அதற்கு முன்னதாக எடியூரப்பா, 104 MLAக்களை கொண்ட எடியூரப்பா, பாரதிய ஜனதா கட்சி தனிப்பெரும் கட்சி, எனவே எங்களை ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும் என்று காலையில் ஆளுநரை சந்தித்திருக்கிறார். உண்மையில் காலையிலேயே HD குமாரசாமி ஆளுநரை சந்திப்பதற்கு நேரம் கேட்டிருக்கிறார். ஆனால் அதற்கு அவகாசம் கொடுக்கப்படாமல் முதலில் அவர் எடியூரப்பாவை சந்தித்திருக்கிறார். எங்களுக்கு நேரம் தராவிட்டால் நாங்கள் போராட்டம் நடத்துவோமா, ஆளுநர் மாளிகைக்கு முன்னாலேயே முற்றுகை போராட்டம் நடத்துவோம் என்று HD குமாரசாமி எச்சரிக்கை விடுத்த பிறகுதான் ஆளுநர் வாஜ்பாய் வாலா HD குமாரசாமியை சந்தித்து இந்த கடிதங்களை பெற்றுக்கொண்டிருக்கிறார். ஒரு பதவி என்பது, குறிப்பாக ஆளுநர் பதவி என்பது, அது அரசியலமைப்பு சட்டத்தை நிலைநாட்டுவதற்கான பதவி. ஆனால் நடைமுறையில் ஆளுநர் பதவி என்பது மத்திய அரசுடைய கண்காணி பதவியாக இருக்கிறது, மத்திய அரசுடைய ஒரு எடுபிடி பதவியாக இருக்கிறது என்பதுதான் நிதர்சனம். மத்திய அரசு பாரதிய ஜனதா கட்சி அரசு என்பதால் பாரதிய ஜனதா கட்சியை அரசாங்கத்தை அமைப்பதற்கு காலத்தை கடத்துவது என்பதுதான் ஆளுநருடைய உத்தியாக இருக்கிறது. இதை பற்றி பேசும்போது பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் என்ன சொல்கிறார்கள், அது இயல்பாகவே அந்த ஒரு அணியிலிருந்து இன்னொரு அணிக்கு தாவுவார்கள், அதற்காக நாங்கள் காத்திருக்கிறோம் என்பது போல அவர்கள் பேசுகிறார்கள். இதுவரைக்கும் அவர்கள் மெஜாரிட்டியை நிரூபிப்பதற்கான MLAக்களின் கடிதங்களை கொடுக்கவில்லை. மெஜாரிட்டியை நிரூபிப்பதற்கான MLAக்களின் கடிதங்களை கொடுத்த அந்த கூட்டணியை தான் ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும் என்பதுதான் நியாயத்தின்படியும் தர்மத்தின்படியும் அரசியலமைப்பு சட்டத்தின்படியும் சரியானதாக இருக்கும். ஆனால் அதை செய்வதற்கு பாரதிய ஜனதா கட்சி அரசால் நியமிக்கப்பட்ட ஆளுநர் வாஜ்பாய் வாலா மறுக்கிறார் என்பது ஜனநாயக மறுப்பு, மக்களுடைய விருப்பத்துக்கு எதிரான ஜனநாயக விரோதமான ஒரு செயல்பாடு நடவடிக்கை என்பதில் யாருக்கும் எந்த சந்தேகமும் இருக்க முடியாது. இன்னொரு பக்கம் மணிப்பூரிலும் கோவாவிலும் தனிப்பெரும் கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி வரவில்லை, ஆனால் அந்த ரெண்டு மாநிலங்களிலும் அந்த கட்சி தானே ஆட்சி அமைத்திருக்கிறது. எனவே தனிப்பெரும் கட்சி ஆட்சி அமைக்க வேண்டியதில்லை, யார் இணைந்து மெஜாரிட்டி இருக்கிறது என்று சொல்கிறார்களோ அவர்கள்தான் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதைத்தானே கர்நாடகத்திலும் அவர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்கிற ஒரு வாதம் இருக்கிறது. ஆனால் அதே சமயம் கோவாவிலும் மணிப்பூரிலும் பாரதிய ஜனதா கட்சி MLAக்களை விலைக்கு வாங்கி தங்கள் பக்கம் இழுத்து ஆட்சி அமைத்தது என்பது நடைபெற்றது. ஆனால் இங்கோ கர்நாடகத்தில் நிலைமை வேறு விதமாக இருக்கிறது. 78 இடங்களில் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கிறது, 38 இடங்களில் மதச்சார்பற்ற ஜனதா தளம் வெற்றி பெற்றிருக்கிறது, அதை தவிர இன்னொரு MLA காங்கிரசுக்கு ஆதரவு அளித்திருக்கிறார். இதனால் 117 MLAக்களுடைய ஆதரவு காங்கிரஸ் மதச்சார்பற்ற ஜனதா தளம் ஆகிய கூட்டணிக்கு, தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணிக்கு உருவாகி இருக்கிறது. மதச்சார்பற்ற ஜனதா தளத்தின் தலைவர் HD குமாரசாமி முதலமைச்சர் ஆவதற்கு நாங்கள் நிபந்தனையற்ற ஆதரவு தருகிறோம் என்று காங்கிரஸ் சொன்னதன் அடிப்படையில் அவர் தான் முதல்வர் ஆவதற்கு உரிமை கோருகிறார், அதற்கான ஆதரவு கடிதங்களை கொடுக்கிறார், அவர்கள் MLAக்கள் கையெழுத்திட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் இதை மறுப்பது என்பது ஜனநாயக மறுப்பாக இருக்கிறது, மக்களுடைய விருப்பங்களை மறுப்பதாக இருக்கிறது. இதற்கு முன்னால் உத்தரகாண்டில்
காங்கிரசுடைய ஆட்சி என்பது நடைபெற்று கொண்டிருந்தது. ஹரீஷ் ராவத் முதலமைச்சராக இருந்தார். அப்போது அங்கு வலுக்கட்டாயமாக ஆளுநர் ஆட்சி திணிக்கப்பட்ட போது உத்தரகாண்டுடைய உயர்நீதிமன்றத்துக்கு அந்த வழக்கு சென்றது. உத்தரகாண்ட் உயர்நீதிமன்றத்துக்கு அங்கு வழக்கு சென்ற போது அங்கு நீதிபதியாக இருந்த ஜோசப் மத்திய அரசு செய்தது தவறு, ஆளுநர் ஆட்சி திணிக்கப்பட்டது தவறு, மீண்டும் அங்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஹரீஷ் ராவத் தலைமையிலான காங்கிரஸ் ஆட்சி நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்று தீர்ப்பெழுதி மீண்டும் அங்கு காங்கிரஸ் ஆட்சி நிலைநாட்டப்பட்டது. சமீபத்தில் என்ன நடந்தது? இந்த ஆட்சியை, மீண்டும் மக்களாட்சியை அங்கு நிலைநிறுத்திய நீதியின் பக்கம், நியாயத்தின் பக்கம் நின்ற நீதிபதி ஜோசப் உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதியாக கொலீஜியத்தால் பரிந்துரைக்கப்பட்ட போது மத்திய அரசு அவரது பெயருக்கு மறுப்பு தெரிவிக்கிறது. இருந்தாலும் உச்ச நீதிமன்றத்துடைய கொலீஜியம் மீண்டும் தைரியமாக அவருடைய பெயரை மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்திருக்கிறது. இப்படி ஜனநாயகத்தை காலில் போட்டு நசுக்கி மிதிப்பது தான் பாரதிய ஜனதா கட்சியுடைய அணுகுமுறை என்பதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் இன்றைக்கு முன்னே போல் இல்லை. அவர்கள் செய்திகள் வழியாக ஒவ்வொரு கணமும் எப்படி ஒவ்வொருவரும் பொதுவில் தங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள், எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கர்நாடக மக்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்திய மக்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களின் கையில் ஜனநாயகம் என்ன பாடுபடுகிறது என்பதை மக்கள் நேரடியாக கண்டு கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நிமிடத்திற்கும் டிஜிட்டல் ஊடகங்கள் மூலமாக செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன, தொலைக்காட்சிகள் மூலமாக செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. என்ன விதமாகவெல்லாம் மக்களின் ஆதரவு பெற்ற இரண்டு கட்சிகள் கூட்டணியாக அமைந்து ஆட்சி அமைக்க முயற்சிப்பதை மத்திய அரசும் மத்திய அரசுடைய கண்காணியாக இருக்கக்கூடிய வாஜுபாய் வாலாவும் தடுக்கிறார்கள் என்பதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் நடந்ததெல்லாம் நமக்கு நினைவுக்கு வருகிறது. ஓராண்டுக்கு முன்பு எடப்பாடி பழனிசாமி தான் எங்களுடைய பிரதிநிதி, சட்டமன்ற கட்சி தலைவர் என்று சொன்னபோது அவருடைய அந்த கடிதங்களை பெறுவதை ஆளுநராக இருந்த வித்யாசாகர் ராவ் எப்படி வாங்குவதில், அவருடைய கடிதத்தை வாங்குவதில், ஆதரவு கடிதத்தை பெறுவதற்கே காலம் கடத்தினார். அந்த காலம் கடத்துவதன் மூலமாக ஓ பன்னீர்செல்வம் தங்களால் அடையாளம் காணப்பட்ட, பாரதிய ஜனதா கட்சியால் அடையாளம் காணப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் அதற்குள்ளாக ஆதரவை திரட்டி, அவருக்கும் மொத்தமே 11 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு தான் இருந்தது. அவர் பெரும்பான்மை எம்எல்ஏக்களின் ஆதரவை திரட்டி வந்து விடுவார் என்று காலம் கடத்தி கடத்தி எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக அழைப்பு விடுக்காமல் இருந்த வித்யாசாகர் ராவ் நாம் தமிழ்நாட்டில் ராஜ்பவனில் பார்த்தோம். இதுபோலத்தான் பாரதிய ஜனதா கட்சியுடைய நடவடிக்கைகள் மக்கள் விரோத நடவடிக்கைகளாக, மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காத நடவடிக்கைகளாக, ஜனநாயக விழுமியங்களுக்கோ மாண்புகளுக்கோ மதிப்பளிக்காத நடவடிக்கைகளாக இருக்கிறது. இதுபோன்ற சூழல்களில் பலரும் இப்போது சட்டபூர்வமாக இதை அணுக வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தை பேசி வருகிறார்கள். மிக முக்கியமாக இதற்கு உடனடியாக அடுத்த வழிமுறையாக ராஷ்டிரபதி பவனுக்கு சென்று அங்கு ராம்நாத் கோவிந்த் ஜனாதிபதியிடம் இந்த 117 எம்எல்ஏக்களையும் நாங்கள் முன்னால் நிறுத்தி அணிவகுப்பு நடத்தி எங்களுக்கு ஆதரவு இருக்கிறது, அரசமைக்க ஆட்சி அமைக்க வாய்ப்பு தாருங்கள் என்று சொல்ல நாங்கள் தயங்க மாட்டோம் என்று எஸ்டி குமாரசாமியும் காங்கிரசும் சொல்லியிருக்கிறார்கள். அப்படி அவரும் எங்களுக்கு நீதியோ நியாயமோ செய்ய மறுக்கும் பட்சத்தில் நாங்கள் உச்ச நீதிமன்றத்தை அணுகுவதை தவிர வேறு வழி இல்லை. இங்கு சட்டத்தின் ஆட்சி நிலைநாட்டப்பட வேண்டும், மக்களின் ஆட்சி நிலைநாட்டப்பட வேண்டும், பெரும்பான்மை ஆதரவு பெற்ற பெரும்பான்மை எம்எல்ஏக்களை கொண்ட எங்களுடைய கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு, கர்நாடகத்தில் ஆட்சி அமைப்பதற்கு வழிவிட வேண்டும் என்று நாங்கள் உச்ச நீதிமன்றத்தை நாடுவோம், உச்ச நீதிமன்றத்தை அணுகுவோம் என்கிற ஒரு விஷயத்தை அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இதையெல்லாம் விட முக்கியமான செய்தி என்னவென்றால், இன்றைக்கு மதச்சார்பற்ற ஜனதா தளத்தின் தலைவராகவும் கர்நாடகத்தின் முதலமைச்சராகவும் கோரிக்கை விடுத்திருக்கிற ஹெச் டி குமாரசாமி ஒரு உண்மையை சொல்லியிருக்கிறார். எங்களுடைய 38 எம்எல்ஏக்களில் 32 எம்எல்ஏக்களிடம் பாரதிய ஜனதா கட்சியினர் பேசியிருக்கிறார்கள். ஒரு எம்எல்ஏ
எங்கள் பக்கம் வந்தால் 100 கோடி ரூபாய் தருவோம் என்று அவர்கள் பேரம் பேசி இருக்கிறார்கள் என்கிற செய்தியை அவர் போட்டுடைத்திருக்கிறார். அதற்கு பதிலளித்த பாரதிய ஜனதா கட்சியுடைய பிரதிநிதிகள் என்ன சொல்கிறார்கள், அது இயல்பாக நடக்கும் என்று. எப்படி இயல்பாக நடக்கும்? இவர் தன்னுடைய எம்எல்ஏக்களிடம் பேசி அந்த தகவலை மக்களிடம் சொல்கிறார், ஊடகங்களிடம் சொல்கிறார், அதற்கு மறுப்பு தெரிவிக்க அவர்களிடம் எந்த உண்மைகளும் இல்லை, எந்த செய்திகளும் இல்லை. அவர்கள் என்ன சொல்கிறார், இயல்பாக மாறி வருவார்கள், இடமாறி வரும். இயல்பாக மாறி வருவதற்காக நீங்கள் காலத்தை தாமதிப்பீர்கள், அவகாசம் கொடுப்பீர்கள், எடியூரப்பாவுடன் இருக்கிற சுரங்க ஊழல் முறைகேட்டில் ஈடுபட்ட ரெட்டி சகோதரர்களுக்கு நெருக்கமான ஒரு சுயேட்சை எம்எல்ஏ இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு தெரிவித்ததாக செய்திகள் வந்திருக்கின்றன. அந்த ஆதரவையும் சேர்த்தால் கூட அவர்களுக்கு 105 எம்எல்ஏக்கள் தான் இருக்கிறார்கள். அப்படி இருந்தாலும் அவர்களுக்கு ஆதரவு போதாது. 2 தொகுதிகளில் தேர்தல் நடக்கவில்லை, ஜெயாநகர், ராஜராஜேஸ்வரி நகர். அந்த 2 தொகுதிகளிலும் தேர்தல் நடந்த பிறகு அவர்கள் எந்த கட்சியினர் வருவார்கள் என்பது நமக்கு தெரியாது. இந்த சூழ்நிலையில் மெஜாரிட்டி ஒரு இழுபறி நிலைமை இல்லாமல் அங்கு ஒரு சட்ட ஆட்சியை நிறுவக்கூடிய ஒரு முயற்சியை தானே மத்திய அரசும் அங்கே இருக்கக்கூடிய மத்திய அரசின் கண்காணியான ஆளுநரும் செய்ய வேண்டும் என்பது தான் மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஜனநாயகம் இவர்கள் கையில் படுகிற பாட்டை பார்த்து நிச்சயமாக மக்கள் அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலிலும், அதே போல் இந்த வருடமே நடைபெற இருக்கிற சத்தீஸ்கர், ராஜஸ்தான், மத்திய பிரதேச தேர்தல்களிலும் நல்ல முடிவை மக்கள் எடுப்பார்கள். கர்நாடகத்திலும் கூட மக்கள் நல்ல முடிவை தான் எடுத்திருந்தார்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மக்கள் மிக தெளிவான முடிவோடு இருக்கிறார்கள். ஆனால் அந்த மக்களுடைய முடிவை செயல்படுத்துவதில் இவ்வளவு இடையூறுகளை மத்திய அரசாங்கம் செய்கிறது என்பதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாக, அறத்துக்கும் நீதிக்கும் எதிரான நடவடிக்கையாக இருக்கிறது. இதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் அதற்கு தக்க சமயம் வரும்போது பதிலடி கொடுப்பார்கள் என்று நாம் எதிர்பார்ப்போம். ஜனநாயகத்தின் விழுமியங்களை காப்பதற்கு நாம் எப்போதும் ஊடகங்களாக துணை நிற்போம். தொடர்ந்து இப்போது .com உடன் இணைந்திருங்கள். உண்மைகள் அழகானவை. நன்றி. எல்லாருமே தமிழ்நாட்டில் சமூக மாற்றத்துக்கான தேவையை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அந்த சமூக மாற்றம் எப்படி வரும்? ஊடகங்கள் மூலமா தான் வரும். அந்த ஊடகங்கள் எப்படி இருந்தா வரும்? சுதந்திரமா இருந்தா தான் வரும். அப்படிப்பட்ட ஒரு சுதந்திர ஊடகமா தான் இப்போது .com ஆரம்பிக்கப்பட்டது. உங்க ஆதரவோட அது சுதந்திரமா என்னைக்கும் மக்கள் பக்கம் நின்று என்றென்னைக்கும் உண்மையை சொல்லக்கூடிய ஒரு ஊடகமா பயணப்பட்டு இருக்கு. இந்த பயணம் தொடர்வதற்கு உங்களுடைய ஆதரவு முழுக்க முழுக்க தேவை. அதுக்காக தான் இப்போது .com உடைய முகப்பு பக்கத்திலே சப்போர்ட்டர்ஸ் அப்படிங்கிற லிங்க் இருக்கு. அந்த லிங்குக்கு போய் உங்க ஆதரவை தொடர்ந்து வழங்குங்க. அந்த ஆதரவு தான் மக்கள் பக்கம் நின்று என்றென்றைக்கும் உண்மையை சொல்லக்கூடிய ஒரு ஊடகமா இப்போது .com தக்க வைக்கும். அந்த ஆதரவை உங்களிடம் விண்ணப்பிக்கதான் இந்த சின்ன வீடியோ. தொடர்ந்து ஆதரிங்க. நன்றி, வணக்கம்.